ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கூட்டுப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூட்டுப்பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி டீ டீஸ்பூன் சீரகம் டீ டீஸ்பூன் பெப்பர் டீ டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கசகசா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கங்க மல்லியோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க அரிசி சீரகம் பெப்பரை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்குங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிடுங்க உளுந்து வெந்தயம் கடலைப்பருப்பு மூணையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ப்ளேட்டில் சேர்த்துக்குங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கசகசாவையும் பெருங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்குங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் அஞ்சு பேர் சாப்பிட்ற கூட்டுக்கு நம்ம இதை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் கூட்டு பொடி நீங்கள் நிறையா கூட ஃப்ரை பண்ணி ஆட்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தேனூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்